கும்பராசி நேர்கள், இந்த கும்பராசி நேர்களுக்கும் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்து நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். குழப்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், ஆனால் கைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னும் முயற்சிகள் அதிகமாக போடணும். இந்த வீடு வாங்கிறது இல்லை புதுசாக போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. அது மட்டுமல்ல, இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து நிறைய இந்த சதா சஞ்சார யோகம்னுவாங்க, வேலைகளில் வந்து அலைச்சல்கள் வந்து அதிகம் இருக்கும். அதில் உடல் ஆரோக்கியம் வந்து கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இந்த வெளியில் வந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா கவனமாக இருங்க. ஃபுட் பாய்சனிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வகையரால் உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ மருத்துவ செலவுகளும் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜென்மத்திலே உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு, விரயத்தில் சனி பகவான் இருக்காரு, அண்ட் ராகு பகவான் இப்போ மேஷத்தில் இருக்கார். அதனால் இந்த காம்பினேஷனில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து என்னடா எப்படி போனாலும் நமக்கு வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். இதற்கு நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் எங்கேயாவது ஒரு மாரியம்மன் கோவிலுக்கோ அல்லது வந்து ஒரு விநாயகர் ஆலயத்திற்கோ சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நிறைய பால் அபிஷேகம் பண்ணுங்கள் இறைவனுக்கு. எந்த கோவிலுக்கு வேணாலும் நீங்கள் பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இது எந்த கிழமையில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இறைவனுக்கு எவ்வளோ தூரம் அவரை குளிர வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும்.